இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்களை பார்த்தால், தமிழ் மாதங்கள் ஆவணி மாதம் 15 நாட்களும் புரட்டாசி மாதம் 15 நாட்களும் இணைந்த மாதம் செப்டம்பர் மாதம். சூரியனின் பயணம் சிம்ம ராசியிலும் கன்னிராசியிலும் இருக்கும். ரிஷப ராசியில் ராகு, விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, குரு, கன்னிராசியில் புதன், கன்னிராசியில் உள்ள சுக்கிரன் செப்டம்பர் 5 தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். சிம்ம ராசியில் உள்ள செவ்வாய் மாத முற்பகுதியிலேயே இடப்பெயர்ச்சியாகி கன்னிராசியில் பயணம் செய்கிறார். அதிசாரமாக கும்பராசிக்கு சென்றிருந்த குரு பகவான் மகர ராசிக்கு வக்ரகதியில் திரும்பி பின் நேர்கதியில் பயணத்தை தொடங்குவார். இந்த கிரகங்களின் சஞ்சார கூட்டணி சேர்க்கையினால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். கும்பராசிக்கான செப்டம்பர் பலன்கள். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய வல்லமை பிறக்கும் இனிய மாதமாக அமைய இருக்கிறது. உங்களால் முடியாது என்று சொல்லிய சில விஷயங்களை கூட எளிதாக முடித்து காட்டுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். சக போட்டியாளர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய தொழில் துவங்க நினைப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பெண்களுக்கு தன்னிறவை ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களும் உங்களை புரிந்து கொள்வார்கள். இதுவரை நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு உரிய பலன்களை பெறுவீர்கள். ஆரோக்கியம் சிறக்க உண்ணும் உணவில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்ப பிரச்சனைகள் தீர சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து வாருங்கள். நன்மைகள் நடக்கும். கும்பராசிக்கு புதிய பதவி, பொறுப்பு, அதிகாரம் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள், அதற்கு கடன் வாங்க திட்டமிட்டுள்ளவர்கள், தெரிந்தவர்கள் மூலம் நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்படுவீர்கள். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் என்பதால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். தொழில் சார்ந்த விரிவாக்கம் செய்ய விரும்புபவர்கள் வல்லுநர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. குடும்பத்தில் மன அமைதி பெற குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் சிறப்பாக சமாளிப்பீர்கள். வயதானவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்படும். ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடற்பயிற்சி செய்வது நல்லது. நடக்காது என்று எதையும் நினைக்காமல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்புடைய மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப நடந்து கொண்டு காரியம் சாதிக்கும் திறமையுடைய கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வார். நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் நீங்கும். தேவையான பண வசதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் இருக்கும். எதிர்ப்புகள் அகலும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். பூமி மூலம் லாபம் கிடைக்கும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதி செய்து தருவீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். எல்லா வகையிலும் நன்மையும் மகிழ்ச்சியும் தரும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த தனவுறவு கிட்டும். உங்களின் திறமை பளிச்சிடும். அரசியலில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். ஆனால் எதிலும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மனமகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பாக செயல்படுவீர்கள். இந்த மாதம் செலவு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் போது ஆயுதங்களை கையாளும் போதும் கூடுதல் கவனம் தேவை. சூரியனின் சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. இந்த மாதம் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்கும். செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். இந்த மாதம் குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே பந்த பாசம் அதிகரிக்கும். குழந்தைகளின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும்.
நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பரிகாரம், வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து நவகிரகத்தில் சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும், உடல் ஆரோக்கியமும் கூடும். சந்திராஷ்டம தினங்கள் 8-9. அதிர்ஷ்ட தினங்கள் 1-2-3-28-29-30 ஆகும்.